வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா ஓட்டேரி ஏரியில் தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தமிழக குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உட்பட வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கோருகையில், தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் பசுமை தமிழகம் என்னும் இயக்கத்தை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் துவக்கி வைத்திருந்தார். இன்று தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கத்தை துவக்கி இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான இயக்கம். இதுபோன்ற இயக்கங்களை எந்த அரசும் துவங்கியதே கிடையாது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் தமிழக முதலமைச்சர் இதுபோன்ற பொறுப்பு வாய்ந்த பணிகளை துவங்கியிருக்கிறார். ஈரநிலங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கிட்டத்தட்ட 5 வருடங்களில் குறைந்தபட்சம் 100 ஈரநிலங்களை கண்டு அதை பேணி பாதுகாக்க வேண்டும். ராம்சா தளங்கள் எனப்படும் ஈரநிலங்களில் 14 ராம்சா தளங்களை கண்டெடுத்துள்ளோம். இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதன்மை மாநிலமாக இருக்கின்றது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 75 ராம்ச தலங்கள் இருக்கின்றன. அதில் தமிழ்நாட்டில் உள்ள 14 இடத்தை முதலில் கண்டறிந்து அதையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். இதுபோன்ற பல முக்கியமான பணிகளை வனத்துறை சார்பாக செய்ய உள்ளோம். கேரளாவில் இருந்து வனப்பகுதிக்கு வந்து ஹரிகொம்பன் யானை கிட்டத்தட்ட 2 வாரங்களாக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் இணைந்து தீவிரமாக பணியாற்றி இன்று அந்த அரிக்கும்பணி யானையை 3 கும்கி யானை உதவிகளுடன் 200-க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்தி ஒட்டுமொத்தமாக இணைந்து இன்று அந்த அரிக்கொம்பன் யானையை பிடித்திருக்கின்றோம். அதை எங்கு கொண்டு செல்லலாம் என்பதை இன்னும் வனத்துறை சார்பில் முடிவெடுக்கவில்லை. யானை எங்கிருந்தால் அதன் வாழ்வியல் பாதிக்காமல் அதற்கு உணர்ந்த இடமாக பார்த்து முடிவெடுத்து அங்கு யானையை விடுவோம். மக்களாகிய நமக்குத்தான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் எல்லாம் அது யானைக்கு கிடையாது. யானையை பொறுத்தவரை அது நாடு. அது தமிழ் காடு ஆக இருந்தாலும் சரி, கேரள காடாக இருந்தாலும் சரி, கர்நாடக காடாக இருந்தாலும் சரி, யானையை பொறுத்தவரை அது வெறும் காடு. நமக்கு ஃபவுண்டரிகள் தெரியும், யானைகளுக்கு ஃபவுண்டரிகள் தெரியாது. அதை எங்கு விட்டாலும் எந்த வனப்பகுதிக்கு வேணாலும் மாறி வரும் போகும். அதை யாரின் பிடிக்கிறார்களோ அந்த பகுதியில் விடுவார்கள். அது போதுமா இல்லையா என்பதை நாம் சொல்ல முடியாது. எந்த இடத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தால்தான் அதை சார்ந்த அதிகாரிகள் பிடித்து அதை மீண்டும் அவர்களது மாநில எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் விடுவார்கள். கேரளா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அங்கு இருக்கக்கூடிய யானை பிரியர்கள் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். பிடிப்பட்ட யானையை முகாமில் வைக்கக்கூடாது, கேரளா வனத்துறையில் விட வேண்டும் என கேரளாவின் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டார்கள். இப்போது தமிழ்நாட்டிற்கு உள்ளே வந்துவிட்டது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததனால் நாமும் காட்டுப்பகுதியில் விடப்போகிறோம். மீண்டும் மீண்டும் ஏதாவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் வந்தால் எப்படி இருந்தாலும் மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாது, யாரும் அதில் பாதிக்கக்கூடாது என்பதில் வனத்துறையும் தமிழக அரசும் உறுதியாக இருக்கின்றது. யானையின் தும்பிக்கை காயமடைந்திருப்பதால் நிச்சயம் அதற்கு சிகிச்சை அளித்த பிறகு வனப்பகுதிக்குள் விடப்படும். அது சிறிய காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். யானைக்கு மிகவும் மோசமான உடல்நிலை எல்லாம் இல்லை. அதற்கு சிகிச்சை அளித்து மீண்டும் காட்டுக்குள் விடுவோம் என வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். வணக்கம். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அது என்ன இயக்கம் அப்படின்னா, தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம். கடந்த ஆண்டே வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை இதே வண்டலூர் பகுதிகளில் துவக்கி வச்சார். இன்றைக்கி அதையொட்டி நம்ம இங்கே தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கத்தை இன்றைக்கி துவங்கியிருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு இயக்கம். இது வந்து அரசு இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிஷன், இந்த மாதிரி இயக்கங்களை துவங்கியதே கிடையாது. நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நம்ம மாநில முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி முக்கியமான பொறுப்பு வாய்ந்த பணிகளை இன்றைக்கி துவங்கியிருக்கிறார். இதில் வந்து இந்த ஈரநிலங்களை வந்து நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஈரநிலங்களை கண்டறிஞ்சு அதை பேணி பாதுகாக்க வேண்டும். இது இல்லாமல் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லி
ஈரநிலங்களில் ஒரு 14 ராம்சார் தலங்களை நோட்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இந்தியாவிலே வந்து நம்ம தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 75 ராம்சார் தலங்கள் இருக்குது இந்தியா முழுக்க. அதில் முதல்ல நம்ம தமிழ்நாடு 14 இடங்களை கண்டறிஞ்சு அதையும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி பல முக்கியமான பணிகளை இந்த வனத்துறை நம்ம செவ்வனே செய்ய உள்ளோம். அதில் ஒரு முக்கியமான துவக்க விழா தான் இன்னைக்கு. வேற கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுது. எங்க? தென்காசி கன்னியாகுமரி மாவட்டம். உங்க குற்றச்சாட்டு என்னன்னு நான் விசாரிக்கிறேன். அரிக்கம்பன் உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து கேரளாவிலேருந்து நம்ம வனப்பகுதிக்கு வந்துருச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக வந்து நம்ம வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் எல்லாருமே இணைந்து செவ்வனே வந்து பணியாற்றி இன்றைக்கி இந்த அரிக்கம்பன் யானையை வந்து 3 கும்கி யானையுடன் மற்றும் டிராங்குலைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது இல்லாமல் 150-200 மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்தி கிட்டத்தட்ட காவல்துறையினர் பல பேர், வருவாய்த்துறையினர் பல